நாலஞ்சுக்கு வராங்களா வசதியான மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களை குமரி மாவட்ட காங்கிரஸ் சார்பில் சந்தித்து இரண்டு கோரிக்கை மறுக்கும். பொதுமக்களுடைய மண்டையை அடைத்து உடைக்கிற காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலீசார் அந்த போக்கை கைவிட வேண்டும் என்று பெரியாறு அருகே அமைந்துள்ள மதுபான கடை 24 நேரம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த மதுபான கடை மூலம் எஸ்எம்ஆர் ஸ்கூல் திருகாடியிலே பிணங்களை பொறுப்பது கூட இடைஞ்சல் ஏற்படுகிறது. இதை கண்டித்து இந்த மனைவி கொடுக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹெல்மெட் சோதனை என்ற வகையில் பல பிரச்சனைகள் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில நாட்களாக ஹெல்மெட்டுக்கு வந்து போலீஸ் வந்து எடுபடியில் குறுக்க நிறுத்துவாங்க, சிலர் வந்து நிறுத்தாமல் போவாங்க. ஏன்னா ஹெல்மெட் இல்லாமல் இருக்கலாம், இருந்தால் கூட அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய லத்தி கம்பா கொடூரமாக முறைகேடா ஒரு அதாவது புரூட்டலா அடித்து பலருடைய மண்டை உடைக்கப்பட்டிருக்கிறது. சிலருடைய சிலர் தான் இதை போலீஸ் புகார் தெரிவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால நிறைய செத்துருக்கான். இங்கேயே விழுந்து செத்தா போலீஸ் சொல்லும் இது எங்கேயோ செத்துட்டான், எங்கேயோ விழுந்து செத்துட்டான்னு சொல்லும். போலீஸ் மேலே தவறு செய்ய போலீஸ் மேலே தக்க நடவடிக்கை வேண்டும். வேலி பயிரை மேயக்கூடாது, வேலி பயிரை மேயக்கூடாது. காவல்துறை தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். தவறு செய்கின்ற காவல்துறை காவலர் அதிகாரி யாராக இருந்தால் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் பலர் கஷ்டப்படுறான், பல செத்துருக்கான், பல காயப்பட்டிருக்கான். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடசேரி ஒழுங்கினைசேரி பக்கத்தில் மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி, அதிகமாக மக்கள் போய் விடக்கூடிய பகுதி சுடுகாதியாக இருக்குது. ஸ்கூல் அந்த படிக்கிற பிள்ளைகள் அந்த பக்கத்தில் போனோம். அது கடை நம்பர் 47/3, 47/3, 43/24 ரெண்டு இன்று மதுக்கடைகள். நாங்களே மது வேண்டான்னு சொல்கிறோம். 12 மணிக்கு காலமாக ஆரம்பிச்சா மறுநாள் கம்ப்ளீட் அடைப்பே கிடையாது, முழு நேரமாக அது ஒர்க் அவுட் ஆகுது. இது என்ன கவர்மெண்ட், யார் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள்? கடை உடனடியாக மூடப்பட வேண்டும். அது தவறாக அந்த கடையை பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லைன்னா கடையை அடித்து ஒர்க்கக்கூடிய போராட்டம். அதிமுக காரன் தான் இதுக்கு பின்னால் பார் எடுத்து வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். கடை உடனே பூட்டணும், தவறு இல்லை. யாரு எம்எல்ஏ இருக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த கடை இருக்கக்கூடாது. இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி அதுக்கு முன்னே போராட்டம் மட்டும் இல்லை, கடையை உடைக்கும் போராட்டத்தை நடத்துவோம். அதிமுக முன்னாள் எம்எல்ஏன்னு சொல்கிறாங்க, அது எந்த எம்எல்ஏ இருக்கட்டும், கடை நடக்காது, நடத்தப்பட மாட்டோம்.